ஹை கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் பொரியல் தான் எப்படி செய்யறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் அடுப்பில் பேன் வச்சிட்டோம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய், ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க, இப்போ இதை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு அஞ்சு பல் பூண்டு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டாச்சு. வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஒரு கால் கிலோ பீட்ரூட்டை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க, அந்த பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பீட்ரூட்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். பீட்ரூட் நல்லா வதக்கியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ பீட்ரூட் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ பீட்ரூட் வேகிறதுக்காக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். அந்த பீட்ரூட் நல்லா வெந்து வரணும். இருக்கட்டும், இப்போ பத்து நிமிஷம் அடித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த பீட்ரூட்டை நல்லா வெந்து வந்துச்சு பாருங்கள். நல்லா நான் கலரி கூட காட்டுறேன். அந்த தண்ணியெலாம் ஊற்றின தண்ணி எதுவுமே இல்லை பாருங்கள். இப்போ ஒரு தேங்காய் பதத்தை துருவி வச்சுருக்கேன். இப்போ அந்த துருவின தேங்காய் இதுவை சேர்த்துக்கலாம். இது அப்படியே சாப்பிட்றதோட இந்த மாதிரி தேங்காய் பதத்தை துருவி சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா பீட்ரூட் பொருள் இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது அப்படியே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கலரி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் கூட கலர வேணாம். அவ்வளோதான் நம்மளோட பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதேமாரி சேமத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்தது சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.